கர்த்தருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, நிரம்பி வழியும் இறை அன்பு. தியான வசனம் ரோமர் அதிகாரம் 5:5. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை தியானிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது இறை அன்பு நம் இருதயத்தை நிரப்புகின்றது. நாம் இறைவனுடைய சாயலாக மாறிவிடுகின்றோம். அவருடைய மகிமை நம்மீது வந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே ஆண்டவரே, எனக்கும் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும், என்னையும் நிரப்பும் என்று கேளுங்கள். அவர் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக நிரப்புவார். நிரம்பி வழிகின்ற அனுபவத்தை அனுபவியுங்கள். இஸ்ரவேல் தேசத்தில் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் முதலாவது தண்ணீர் நிரம்பி வழிந்து கீழே கொட்டுகின்ற அளவுக்கு குடிக்க கொடுப்பார்கள். அது அவர்களுடைய அன்பை காண்பிக்கின்றது. வீட்டுக்கு வந்தவர்கள், ஓ இவ்வளவு அன்பாய் நம்மை நேசிக்கின்றார்களோ, எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் அவர்கள் வீட்டிற்கு போகலாம் என்று நினைப்பார்கள். ஆண்டவரின் உள்ளமும் அப்படிப்பட்டதுதான். நிரம்பி வழியும் அளவுக்கு அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கின்றார். இறைவனிடத்திலிருந்து நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி நம்முடைய பாவங்களே நமக்கு தடையாயிருக்கின்றது. ஆண்டவரே, என் இருதயத்திற்குள் பாவம், கெட்ட பழக்க வழக்கங்கள், விரோதங்கள், பகைகள், பொறாமை, அவதூறு பேசுதல் போன்ற வேறு எதுவும் வேண்டாம். இந்த இருதயத்துக்குள் உம்முடைய அன்பு மட்டும் எப்பொழுதும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்க வேண்டுமென்று கேளுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். உங்களில் எந்த மனிதரானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கின்ற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டால் அவருக்கு பாம்பை கொடுப்பாரா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கனிகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டி கொள்ளுகின்றவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? ஆண்டவரே, நீர்தான் என் தகப்பன், என்னை நிரப்பும். உம்மிடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவரை உங்கள் இருதயத்திற்குள் இறங்கும்படி செய்வார். எல்லா பாவங்களையும் எல்லா அசுத்தங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிப்பார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று விவிலியம் சொல்லுகின்றது. பாவத்தை கழுவி என்னை பரிசுத்தமாக்கும் என்று கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் கூட, ஆண்டவரே இது போதாது, என்னை இன்னும் நிரப்பும், நிரம்பி வழிகின்ற அனுபவத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். தலையிலிருந்து கால் வரைக்கும் நிரம்பி வழிகின்ற அனுபவத்தை கொடுப்பார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம தகப்பனே, என்னை உம்முடைய அன்பினால் நிரப்பக்கூடியவர் நீர் ஒருவரே. உடைந்து போன என் இருதயத்தையும் குடும்பத்தையும் சேர்க்கும் வல்லமை உம்முடைய தெய்வீக அன்பிற்கு மாத்திரமே உள்ளது. என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி என்னுடைய நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் முன் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவியருளும். உம்மை உம்முடைய தெய்வீக தன்னலமற்ற அன்பை என் இருதயத்துக்குள் ஊற்றியருளும். நான் மற்றவர்களை அன்பு செய்ய எனக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் அன்பின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.